ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தங்கம். இந்த டாப்ஸ் பாருங்கள். இந்த டாப்ஸ் நானே தைச்சது, கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இது ஆன்லைனில் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அப்படின்னுட்டு வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மேல் கலர் மேல் டாப்ஸுக்கு கிளாத் தனியாக கொடுத்துட்டாங்க. இப்போ அதை எப்படி டிசைன் பண்ணி தைக்கணுன்றதுக்காக யோசித்து தைச்சது தான் இந்த டாப்ஸ். இப்போ பாவாடை பார்த்தோம்னா ரெடிமேடாக நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அதுவும் உள்ளே வந்துட்டு நாட் வைக்கிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க, எலாஸ்டிக் கொடுக்காமல். இப்போ நாங்கள் இங்கே எலாஸ்டிக் வச்சு நான் தைச்சி எடுத்துட்டேன். லென்த்தும் பார்த்தோம்னா ரொம்ப ஹைட் அதிகமாக இருந்தது. நம்ம குழந்தை பாப்பாவை விடவும் ரொம்ப ஹைட் இருந்தது. அதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ தூரம் அளவுக்கு மீதி மடித்து தைச்சாச்சு. பாவாடை நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுலேருந்து கட் பண்ண கிளாத்தை எடுத்து சட்டையில் மேல் டாப்ஸில் என்ன டிசைன் பண்ணலான்னு யோசித்து தைச்சது தான் இந்த டாப்ஸ். இப்போ அதுலேருந்து எடுத்த கிளாத் எடுத்து தான் சுருக்கம் வச்சு கையில் பஃப்பு மாதிரி நடு சென்டரில் மட்டும் கொஞ்சம் வச்சு தைச்சிருக்கோம். அதை மறைக்கிறதுக்காக சும்மா நார்மல் லேஸே வச்சு தைச்சிருக்கோம். நார்மல் கையிலேயே மேலே இந்த சுருக்கம் மட்டும் வச்சு தைச்சோம்னா போதும். அது அந்த ரஃப்பு பீஸ் மறைக்கிறதுக்காக தான் இந்த நார்மல் லேஸ் வச்சு நம்ம தைச்சிருக்கோம். இப்போ இந்த லேஸே தான் கழுத்து சைடு ஓப்பன் வச்சுருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு அதையும் ஃபுல்லாகவும் இந்த லேஸே கொடுத்து தைச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு ஓப்பன்றது தான் இந்த ட்ரெஸ்ஸோட ஹை பாயிண்ட்டு. இப்போ இதுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளவும் அந்த ஆஃப் சைடு வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸோட கிளாத் வரணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு எங்கேயும் கீழே வந்துட்டு தொங்காமல் இருக்கும். அதுக்காக ஆஃப் சைடு வரைக்கும் வச்சுட்டு தைச்சிருக்கோம். இப்போ அந்த இடத்துலையும் ஒரு லாக் இருக்கணும். அது ஹூக் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரியான பட்டன்ஸும் வைக்கலாம். இப்போ நான் கீழ் துணியில் எல்லாமே பட்டனை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஊசி கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆனால் மேல் சைடில் ஸ்டிச் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு நூல் தெரியுன்றதுக்காக இங்கே கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அதாவது ஃபேப்ரிக் கம் இருக்கு இல்லைங்களா, க்ளூ, அதை எடுத்து ஒட்டியாச்சு. இப்போ நம்ம சென்டரில் எல்லா பட்டனையும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடு ஓப்பனில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் அழகாக இருக்கும், போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ளைனாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் ப்ளைனாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால நடுவில் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் அந்த பாவாடையிலேருந்து கட் பண்ண கிளாத் கொஞ்சம் பீஸ் இருந்தது, அதையே ஃப்ளவராக மேக் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பட்டன் ரெடி பண்ணி அதில் மைக்ரோ பீட்ஸ் ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த லேஸ் சுற்றி ப்ளைனாக இருக்குது, சிம்பிளாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் கிராண்டாகவும் போகக்கூடாதுன்னு யோசித்ததுனால நடுவில் எல்லா இடத்துலையும் லேஸ் பக்கத்தில் ஒரு குட்டி கோல்டன் பீட்ஸும் சின்ன டியூபு குட்டி டியூபும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த கார்னரில் மட்டும் ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டியூபும் மணியும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சின்ன குட்டி டியூபு, மணி. இது ரெண்டே ரெண்டு திங்ஸ் மட்டும்தான் வச்சு இந்த லேஸ் இருக்கக்கூடிய சைடு ஃபுல்லுமே ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லுமே ஃபில் பண்ணி ரேண்டமாக தைச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்க லூப் இருக்குது இல்லைங்களா பட்டன் மாட்டுறதுக்கு. இதை நம்ம வைக்கும் பொழுது லைனிங் கிளாத்துக்கும் மேல் கிளாத்துக்கும் நடுவில் வச்சோம்னா மேல் கிளாத்தில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரிஞ்சது வச்சு தைக்கிறது. அது தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு சின்ன சைஸில் இன்னொரு லைனிங் கிளாத் கட் பண்ணி அதை உள் சைடில் கொடுத்து தைச்சிருக்கோம். உள் சைடில் கொடுத்து தைக்கிறது இப்போ ரெண்டு லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் இந்த கிளாத் வர மாதிரி வச்சு தைச்சிட்டு அந்த குட்டி லைனிங் பீஸையும் ஃப்ரண்ட்டில் இருக்க பீஸோட ஜாயின் பண்ணோம்னா வெளியில் தையல் தெரியும், அது மாதிரி தெரியக்கூடாதுன்னு லைனிங் கிளாத்தோடு சேர்த்து அதை தைச்சிட்டு முடிச்சிருக்கோம். ஏன்னா இல்லைனாக்கா அந்த துணி கொஞ்சமாக இருக்கிற லைனிங் கிளாத்தும் அப்புறமா துவைக்க துவைக்க சுருங்கிட்டு நல்லா இருக்காது, சுருக்கம் சுருக்கமாக தெரியும். எப்பயுமே ட்ரெஸ் தைக்கும்பொழுது ஃபினிஷிங் ரொம்பவே முக்கியம். இந்த ட்ரெஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கா, டிசைன் நல்லாயிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.